ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமப்பகுதியில் தைக்கும் பெண்கள் ப்ளவுஸ் கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 10 விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்பகுதினு எடுத்துக்கும் பொழுது இப்போ ஒரு சிலர் படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபார்முலாவும் கூட்டுறதோ பெருக்கிறது கழிக்கிறது எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அளவு ப்ளவுஸை வச்சு கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கும் பொழுது இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருது. உங்களுக்கு தைச்சி முடித்த ப்ளவுஸில் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருது. அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்கோல்கிட்ட சுருக்கம் வர்றது. பாருங்க, இந்த ஆம்கோல்கிட்ட சுருக்கம் வர்றது. அது இல்லாத ஒரு சிலருக்கு என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, கஸ்டமர் போடும் பொழுது கையோடைய லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். அதே கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கை வந்து சுருண்டுக்கிட்டே வரும், சின்ன குட்டை கையாக மாறிடும். நல்ல நீளமாக இருக்க கை சுருண்டுக்கிட்டே வந்து குட்டை கையாக இருக்கும். அதெல்லாம் எதனால் அந்த மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த ஆம்கோல் சுற்றளவுலையும் நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அமையணும். அது அமையலைனாலும் ஒரு சில மிஸ்டேக் வரும். இது எல்லாமே நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் கவனமாக பாருங்கள். நீங்கள் தைச்சி முடித்த ப்ளவுஸில் கஸ்டமர் போடும்பொழுது எனக்கு கப் ஷேப் அமுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தைச்சி முடித்த ப்ளவுஸில் கப் ஷேப்பாக நம்ம ஷார்ப்பாக ஆக்க முடியும்னா கண்டிப்பாக ஆக்க முடியும். அதுவும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதையும் உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிராமப்பகுதியில் தைக்கிறவங்களாம் இருக்கிற பட்சத்தில் அயன் பாக்ஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே, டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்கிட்டையுமே அயன் பாக்ஸ் இருந்தே ஆகணும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு அது ஓவர் ஹீட்டாக ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதே போல் அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்து இதே போல் அளவு ப்ளவுஸ்லாம் உங்கள்கிட்ட தருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இதை அயன் பண்ணாமே அளவெடுத்துறீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் நல்லா கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இப்படி சுருக்கமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள், இந்த பட்டிலாம் ஃபுல்லும் சுருண்டுக்குச்சு. இந்த சைடில் பார்த்திங்கனாலும் சுருக்கம் சுருக்கமாக இருக்குது. அப்போ இதே போல் அளவு ப்ளவுஸ்லாம் வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்பொழுது நிறைய மிஸ்டேக் வருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக இருக்குன்னு சொல்லி நம்ம இழுத்து இழுத்து அளவு வைப்போம். அப்போ இழுத்து இழுத்து அளவு வைக்கிறதுனால அளவுகள் மாறுபடும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் சைடில் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அளவு ப்ளவுஸை நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ண தொடங்கணும். நீங்கள் அப்படியே அளவு வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய மிஸ்டேக் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸ் அளவு வச்சு அக்யூரேட்டாக கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறேங்க, ஆனாலும் வந்து ஒரு சில மிஸ்டேக் வந்து வருது. அப்போ நான் அளவு ப்ளவுஸில் அளந்தளந்து பார்த்து தைச்சி கொடுத்தும் எதனால் இந்த மிஸ்டேக் வருது, என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து இப்போ உங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, காட்டன் கிளாத்தாக இருக்கும், நல்லா நீண்டு கொடுக்கும். அந்த அளவு ப்ளவுஸை கொடுத்து உங்ககிட்ட லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்ல கொடுக்குறாங்க. இப்போ இது ஒரு லைனிங் ப்ளவுஸ்னு வச்சுக்கிங்க. இப்போ லைனிங் ப்ளவுஸ் இருக்குங்களா, இந்த லைனிங் ப்ளவுஸை அவங்க தைக்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, காட்டன் கிளாத் உள்ள அளவு ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே போல் இப்படி காட்டன் கிளாத் உள்ளதாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். பாருங்க, இதுதான் அளவு ப்ளவுஸ், இதோட அளவு ப்ளவுஸ். இப்போ நான் காட்டுறது தான் இதோட அளவு ப்ளவுஸ். அப்போ நான் இந்த அளவே வச்சு தைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இந்த அளவு பாருங்கள், நல்லா நீண்டு கொடுங்க பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எவ்வளோ நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நல்லா நீண்டு கொடுக்கும். அப்போ நம்ம இந்த அளவே வச்சு லைனிங் ப்ளவுஸ் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும். அவங்க போடும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு கொக்கியே போட முடியாது. அப்போ என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸை பாருங்கள், நீண்டே கொடுக்கல பாருங்கள், சுத்தமாக நீண்டு கொடுக்கல பாருங்கள். அப்போ இதே போல் இப்படி டைட்டாக இருக்கும். அப்போ காட்டன் கிளாத் அளவு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் உங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த காட்டன் கிளாத் அளவு ப்ளவுஸை விட நீங்கள் தைக்கும் பொழுது ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சுக்கிங்க. கைக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் வைங்க, மற்றபடி இந்த பாடி சுற்றளவு, இடுப்பு பகுதி, அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சு கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொக்கியை ஃபுல் கொக்கியுமே போட முடியும். அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம தைச்சி கொடுத்தது மிஸ்டேக் வராமல் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் துணி அதிகமாக எடுத்து கொடுத்து சுத்தமாக என்னால் ரொம்ப டைட்டாக இருக்குங்க, நீங்கள் தைச்சதே வந்து ரொம்ப பத்தில், துணியை பத்துலலாம் சொல்லுவாங்க. இதே இப்போ இந்த காட்டன் கிளாத் தான் பாருங்கள், எப்படி நீளுதுன்னு பாருங்கள். இந்த கிளாத்தை பாருங்கள், இந்த கிளாத்துலேயும் நம்ம வந்து சொதப்பிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நம்ம தைச்சதில் தான் மிஸ்டேக்னு கஸ்டமர் சொல்லுவாங்க. நம்ம அளவு ப்ளவுஸ் அளவு தானே தைச்சணும் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சில கிளாத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதே போல் கிளாத்லாம் வந்துச்சு அப்படின்னா, அங்கே பாருங்கள் எவ்வளோ நீண்டு கொடுக்குது பார்த்திங்களா.
இதே வந்து கஸ்டமர் உங்ககிட்ட லைனிங் பிளவுஸ் வந்து உங்ககிட்ட அளவு பிளவுஸும் காட்டன் கிளாத் ஒரு நாலு கிளாத் கொடுத்து தைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தைக்கும் பொழுது லைனிங் பிளவுஸை விட காட்டன் கிளாத் கொஞ்சம் டைட் வச்சு தைங்க. இப்போ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிளவுஸில் வந்து எனக்கு ஷோல்டர் வந்து தச்சு முடித்த பிறகு லூஸ் வருது. அப்போ இப்படி நான் கொக்கி போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி கலண்டு கலண்டு வருது பாருங்கள். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஷோல்டர்கிட்ட நீங்கள் பிடிப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம் மெயினாக இந்த ஷோல்டர்கிட்ட பிடிச்சு தப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு இந்த ஷோல்டர்கிட்ட நம்ம மேலே டாப்பில் பிடிக்கிறப்ப உறுத்துற மாதிரி இருக்கும். அது இல்லாத பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர்கிட்ட பிடிச்சு தைக்கிறாங்களா, அல்லது ஷோல்டர்கிட்ட பிடிப்போம், இல்லைன்னா அந்த முன்கழுத்து தெரியுதுங்களா, இந்த இடத்த பிடிச்சு விடுவோம். இந்த இடத்த இப்படி பிடிச்சு தைக்கும் பொழுது உங்ககிட்ட இதை மெயினாக நான் கிளியராக காட்டிடுறேன் பாருங்கள். இந்த இடத்த நம்ம பிடிச்சி டாட் மாதிரி பிடிச்சிடுவோம். அப்போ கஸ்டமருக்கு எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உறுத்துற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் இந்த கொக்கி மாற்ற மாதிரி இதே போல் கம்பி இருந்தால் அப்படி கட்டி விட்டுருங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நூலால் லூப் மாதிரி அவத்த கட்டி விட்டுருங்க. அப்போ அதே போல் நம்ம பண்ணும்பொழுது பாருங்கள் இதே போல் கம்பி மாதிரி வச்சு அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் வருதோ, அரை இன்ச் வந்தாலும் கால் இன்ச் வந்தாலும் இப்படி தள்ளி இப்படி இந்த இடத்துட்டு நம்ம கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இழுத்து மாட்டிக்குவாங்க. அப்புறம் மாட்டும் பொழுது அவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. பாருங்கள் அப்படி இந்த கம்பி மாதிரி கட்டி விட்டோம்னா அப்படி இழுத்து இப்படி மாட்டிக்குவாங்க கொக்கியை. இப்படி மாட்டும் பொழுது அவங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து லூஸ் ப்ராப்ளம் வராது. தச்ச ப்ளவுஸில் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது ஷோல்டர் லூஸ் வராமல் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, அதையும் உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்கிறேன். இதே போல் யாராவது ஷோல்டர் நான் தச்சு முடித்த பிறகு லூஸ் ப்ராப்ளம் வந்தால் இந்த ஐடியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆம்கோல் சுற்றளவை பெருசாக நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணாலும் சரி, அல்லது சின்னதாக கட் பண்ணாலும் சரி, இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை சொல்லிடுற சின்னதாக கட் பண்ணிடுறீங்க. சின்னதாக கட் பண்ணும் பொழுது இந்த அக்குள் பகுதியில் வந்து இந்த கம்கட்டில் வந்து இந்த ஜாயிண்ட் உட்காரணும். கஸ்டமர் போடும் பொழுது கரெக்டாக அந்த அக்குள்ள போய் இப்படி உட்காரணும். உட்காராது கொஞ்சம் முன்னாடியே தள்ளி அந்த அக்குள்ள உட்காராது அப்படி நின்றுச்சுனாலும் உங்களுக்கு ஷோல்டர் வந்து இறங்கி வரும். அந்த கம்கட் பாயிண்ட்டாக போய் உட்காரணும். அப்போ கம்கட் சின்னதாக வெட்டினாலும் ப்ராப்ளம் வரும். அல்லது நீங்கள் பெருசாக வந்து இப்போ கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, சரி கஸ்டமருக்கு வந்து கம்கட் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பெருசாக கட் பண்ணிட்டாலும் இதுலேயும் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதான் கையுடைய சுற்றளவா அப்படி நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக அதை சொல்லணும்ல. இப்போ நான் அளவு ப்ளவுஸை வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இதான் அளவுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு லூஸ் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட அப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதோட இருக்குங்களா. இப்போ நீங்கள் நம்ம கம்கட்டை வந்து பெருசாக வெட்டிட்டோம். ரொம்ப பெருசாக வெட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இப்போ அளவு வச்சு பார்க்குறீங்க, பாடி சுற்றளவு இந்த இடத்துல வருதுங்களா பாருங்கள். நான் நல்லா தெளிவாக இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாடி சுற்றளவு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் அகலம் வந்து இந்த இடத்துட்ட முடியுது பாருங்கள். இந்த இடத்துட்ட முடியுது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவையும் அளந்து பார்த்துக்கலாம். இந்த ஆம்கோல் சுற்றளவு இந்த இடத்துல வந்து மெயினாக நிற்கிது. அப்போ நம்ம மார்க் பண்ணும்பொழுது எப்படி கோணல் மாணலாக போகுது பாருங்கள். இப்போ இந்த ஆம்கோல் பெருசாக வெட்டினதுனால நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஆம்கோல் சுற்றளவு இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நம்ம கட் பண்ணினது இவ்வளோ பெருசாக கட் பண்ணிட்டோம். ஆம்கோல் சுற்றளவு இவ்வளோ பெருசாக கட் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணும் பொழுது சமமாகவே வராது. எப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கோணமணலாக தான் வரும் பாருங்கள். இப்படி கைக்கிட்ட இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு சமமாக நேராக அப்படி வராது பாருங்கள். இப்படி தான் தையல் ஓட்டுற மாதிரி வரும். அப்போ இப்படி தையல் ஓட்டுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் ப்ளவுஸ் போடும் பொழுது ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரும். எந்த இடத்துல லூஸ் இருந்தாலும் டைட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கொக்கியை போடும் பொழுது கோடு மாதிரி விழுவும். நடு சென்ட்ராக நல்லா கோடு மாதிரி விழுவும். இதே போலலாம் நம்ம ட்ரை பண்ணும் பொழுது. அப்போ இதே போல் இந்த ப்ராப்ளம் வருங்களா. அடுத்து இந்த கை வந்து ஏறி போகுதுன்னு சொன்னாங்கல்ல, ஒரு சிலருக்கு போடும் பொழுது கை இறக்கமாக இருக்கும். அதே அவங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக கை சுருண்டுக்கிட்டே போகும். அது எதனால் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ளவுஸ்னு வச்சுங்க. ப்ளவுஸோடைய கை அகலம் வந்து இந்த இடத்துல இவ்வளவு முடியுது. ஆனால் நீங்கள் தைக்கும் பொழுது அந்த அகலத்தை விட கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிடுறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த அளவுக்கு இப்படி லூஸ் விட்டு தைச்சிடுறீங்கன்னு வச்சுக்கிங்க. இதான் அளவுங்களா. இந்த இடத்துல இப்படி தள்ளி தையல் ஓட்டிடுறீங்க. முன்கை வந்து கரெக்டாக ஓட்டியிருக்கீங்க, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் தள்ளி தையல் ஓட்டிடுறீங்க.
இப்படி நீங்கள் தள்ளி தையல் ஓட்டும் பொழுது என்னாகும் அப்படின்னா கை சுருண்டு சுருண்டு போகும். பாருங்கள் இப்படி இருக்குங்களா, இந்த இடம் சுருண்டு சுருண்டுட்டு போயிடும். அப்போ சுருண்டு சுருண்டு போகும் பொழுது கையோடைய லென்த்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு என்ன பண்ணும், குட்டை கையாக போயிடும். நீல கையாக இருந்தாலும் எவ்வளோ லென்த்து வச்சாலும் சுருண்டு சுருண்டுட்டு மேலே ஏறிக்கும். அதனால் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வர இதுவும் ஒரு காரணங்க. இப்போ ஷோல்டரை நீங்கள் பிடிச்சு அளவெடுக்கும் பொழுது அளவு ப்ளவுஸ்லேருந்து பாருங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ ஷோல்டர் விட்டது போக தையலுக்கு போக இப்படி இழுத்து அளவெடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும், இழுத்து ஃப்ரண்ட் பார்ட் எந்த அளவுக்கு நீண்டு போகுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாம் வந்து ஷோல்டர்கிட்ட தான் வந்து நிற்கும். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ஷோல்டருங்கிறது லூஸ் வந்துடும். அப்போ கழுத்து லூஸ் கண்டிப்பாக லூஸ் வரும். அதனால் எப்போ இழுத்து அளவெடுக்காதீங்க. இப்போ அடுத்து டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் வந்து இது கிராஸ் கட் ப்ளவுஸு, கிராஸ் கட் ப்ளவுஸை நீங்கள் சாதா ப்ளவுஸாக எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் அளவு எடுத்து அளவுக்கு கொடுக்குறாங்க. இது பாருங்கள் கிராஸ் ப்ளவுஸ் எப்படி நீண்டு கொடுக்குதுன்னு பாருங்கள். இதே நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் என்ன தான் இழுத்தாலும் ஃப்ரண்ட்டு நீளவே நீளாது. இதே கிராஸ் ப்ளவுஸ் வந்து உங்கள்கிட்ட அளவு கொடுத்தாங்கன்னா இப்படி நீளும். இப்படி நீளும்போது நீங்கள் அளவு இப்படியே எடுத்துடாதீங்க, இப்படி இந்த வட்டத்தில் எடுக்கவே கூடாது. நீங்கள் நல்லா டேப் எடுத்து பாருங்கள் இதே போல் டேப் எடுத்து இன்ச் பை இன்ச்சாக பொறுமையாக அப்படி அளவிடுங்க. இழுக்காமல் கிளாத் அளவு எடுத்திங்கன்னா தான் வந்து கட்டிங்கில் நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இழுத்து அளவு மட்டும் எடுத்துடாதீங்க. இப்போ இந்த இதில் உங்களுக்கு டோட்டலாக நான் எப்படி ஷோல்டர் லூஸ் வராமல் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது, ஆம்கோல் அளவு சரியாக எப்படி வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது, அதை உங்கள்கிட்ட நான் இப்போ கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். இந்த நாலு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங் தான். இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒரே மாதிரி இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன், நாலாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நான் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் தையலுக்கு ஒரு அரை இன்ச் விட்டுறேன். இப்போ நான் அரை இன்ச் விட்டுட்டு இந்த இடத்துலருந்து ப்ளவுஸோடைய ஷோல்டர்லேருந்து இந்த அடி பாட்டத்துக்கு இறக்கத்தை நான் அளவெடுத்துக்கிறேன். பாருங்கள் இதே போல் இறக்கத்தை அப்படி அளவெடுத்துக்குங்க. அளவெடுத்து அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கேலால் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கும் அது இல்லாத கப் ஷேப் ஷார்ப்பாக வரத்துக்கும் அது இல்லாத ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த மூணு பாயிண்ட்டுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது வந்து மடிச்சடிக்க அடிப்பாட்டை மடிச்சடிக்க இப்போ ரெண்டு இன்ச்சு முடிஞ்சிருச்சிங்களா. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இப்போ கழுத்து அளவு வச்சிடலாம். இப்போ ஷோல்டருக்கு விட்டது போக இப்போ அளவு ப்ளவுஸில் இப்படியே தான் நீங்கள் கழுத்தளவு வைப்பீங்க. இன்ச்சு டேப் கூட எடுக்க மாட்டீங்க, இப்படி தான் நம்ம கழுத்தளவு இப்போ நம்ம வைக்கிறோம்னு வச்சிங்களேன். இது வந்து காஜா பட்டன் பட்டி நம்ம இதை பிடிச்சி தப்பங்களோ அவுத்த கொஞ்சம் தையலுக்காக விட்டுக்கிறோம். ஒரு கால் இன்ச்சு விட்டுக்கிறோம். விட்டதுலேருந்து பாருங்கள் இங்கே கால் இன்ச்சு விட்டுக்குங்க. இதிலிருந்து நெக்கை ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம். கால் இன்ச் விட்டது போக அப்படியே இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் கொடுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிறோம். இப்போ வரைஞ்சிட்டு இப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சிங்களா. அடுத்து இப்போ இதிலிருந்து இப்போ கொக்கி பட்டிக்கு சென்டர் பண்ணி டாட் பிடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், பட்டி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, கொக்கி பட்டி சென்டருக்காக கீழே இன்னொரு மார்க் பண்ணுங்கள். மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டோமா. மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ இதான் வந்து நெக்கு. இப்போ நம்ம மடித்து தைக்கும்போது அளவுகள் கொஞ்சம் குறையும். அதனால் இப்போ நான் ஷோல்டர்கிட்ட அப்படி அளவு வைக்கிறேங்களா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட தையலுக்காக கொஞ்சம் விட்டுக்குங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், ஷோல்டர் தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் தான் மெயினாக கழுத்தோடைய அகலம் முடிகிற இடம். இந்த இடத்த இப்போ நான் மறுபடியும் இப்படி மார்க் பண்ணுறேன். இதுதான் கழுத்தோடைய அகலம்னு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ஷோல்டருக்கும் கால் கால் இன்ச்சு விட்டாச்சு. விட்டது போக இந்த சைடு அளவை அப்படியே வைங்க. இங்கேருந்து பட்டி தையல் எங்கே தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், இதுக்கு நேராக தையலுக்காக கீழே கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள் கம்கட்டுக்கிட்ட, தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஆம்கோல் அளவு நமக்கு பெருசாகாமல் இருக்கும். இப்படி அளவு எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்கேலால் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் அப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்குவோம். ஒன்றைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஒன்றைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி ஒன்றே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க.
இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு 4.5 வருதுங்களா? அப்போ 4.5 இன்ச் வந்தால் 4.5 பாதி ஒரு 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு அளவு இப்படி வச்சுக்கலாம். இப்படி சைடு அளவு வச்சு எதுக்கு நேரம் அந்த சைடு அளவு முடியுதோ அதுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எவ்வளோ சைடு அளவு முடியுதோ அதுக்கு நேரம் நான் மார்க் பண்ணிட்டேங்களா, அது வரைக்கும் இப்படி வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கணும். இந்த மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கங்களா அதோட இப்படி வரைஞ்சிக்கிங்க. மறுபடியும் இந்த இன்னொரு மார்க் பண்ணியிருக்கங்களா அதோடையும் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இது வந்து ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச். இப்போ இந்த ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அளவை மார்க் பண்ணுவோம். மெயின் டாட்டுக்கு, ஷோல்டருக்கும் இந்த மெயின் டாட்டுக்கும் இப்படி இழுத்த அளவு வைக்கக்கூடாது. இப்படி நீங்கள் இழுத்த அளவு, ரொம்ப இழுத்த அளவு வச்சுட்டிங்கனாலும் ஷோல்டர் லூஸ் வந்துடும். இழுக்காமல் பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கப்ஸே இப்போ அமுக்கமாக வந்துருச்சிங்க அப்படிம்பிங்க. அப்போ அமுக்கமாக வரத்துக்கு என்ன காரணம், இப்படி நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இந்த ஷேப்பில் இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து மேலே ஏறிக்கும், ரொம்ப அமுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கப் ஷேப் ஓரளவுக்கு வந்து அமுக்கம் இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான், இந்த முறைப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ ஸ்கேலால் இப்போ நான் ஷேப் கொடுத்துக்கிறேன். இந்த ஷேப் மாதிரி இதே போல் நீங்கள் ஷேப் கொடுங்க. இப்படி இப்படி நீங்கள் ஷேப் கொடுத்து வரையும் பொழுது உங்களுக்கு கப் ஷேப் வந்து முன்பக்கம் அமுக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் டாட் அகலம் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் தையலுக்காக விட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு அகலத்துக்கு நேராக மெயின் டாட் எங்கே பிடிச்சிருக்காங்களோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ டேப்பில் பார்த்தீங்கன்னா தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் வருது. இதிலிருந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இதிலிருந்து தையலுக்கும் சேர்த்து நம்ம என்ன 3 இன்ச் வச்சுக்கலாம். 3 இன்ச் வச்சு டாட் பிடிச்சிக்க வேண்டியதான். இப்படி நீங்கள் அளவெடுத்து டாட் வந்து பிடிச்சி பாருங்கள். கப் ஷேப் வந்து அமுக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஷார்ப்பாக. இப்போ மறுபடியும் இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட் அளவு சென்டராக ஒரு மார்க் பண்ணுங்கள். இதே போல் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வி ஷேப்பில் கொஞ்சம் வரைஞ்சிக்கிங்க. இப்படி நீங்கள் வரையும் பொழுது கப் ஷேப் நல்லா எடுப்பாக பார்க்குறதுக்கு எடுத்துக்காட்டும். நல்ல வி ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கிங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 4.5 இன்ச் வருது. 4.5 பாதி 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த நடு சென்டர் டாட் வந்து கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில் வர டாட்டுக்கு நான் ஒரு 2.75 இன்ச் வச்சு நீளம் வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஆம்கோல் டாட் இருக்குங்களா, இந்த ஆம்கோல் டாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பிடிச்சிக்கிங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலில் இதே போல் மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்படி நீங்கள் டாட் அளவு இப்படி மார்க் பண்ணும்பொழுது கப் ஷேப் வந்து உங்களுக்கு நீங்கள் தைக்கும் பொழுது கொஞ்சம் கூட அமுக்கமாக இல்லாமல் எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் வந்து ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள். எனக்கு 7.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வருது. இதே நான் ஷோல்டருக்கு விட்டது போக 7.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வருதான்னு பார்த்துக்கிறேன். பாருங்கள் சரியாக எனக்கு 7.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கூடவே வருது. அப்போ நம்ம இதே போல் அளந்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஆம்கோல் சுற்றளவை கட் பண்ண தொடங்கணும். நீங்கள் அளந்து பார்க்காம கட் பண்ண தொடங்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் வந்து கழுத்து லூஸ் வராமல் இருக்கணும்னா இந்த இடம் முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இங்கே 1/4 இன்ச் இப்படி கட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முன்கழுத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கிராஸாக, இப்படி நீங்கள் கிராஸாக கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர்கிட்ட பிடிமானமே இருக்காது. அது இல்லாத ஒரு லைட்டாக கூணு மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே குறுகலாக நடப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னா இந்த ஷோல்டர்கிட்ட மேலே டாப்பில் இப்படி மார்க் பண்ணி கிராஸ் எடுங்க. இப்படி நீங்கள் கிராஸ் எடுத்து கட் பண்ணும் பொழுது கன்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கூணு விழுந்த மாதிரி லைட்டாக நடக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு சிலருக்கு இந்த ஷோல்டர் நல்லா பாடியாக இருப்பாங்க, இந்த ஷோல்டர்கிட்ட சதைப்பிடிப்பே இருக்கவே இருக்காது. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த இடத்துல அந்த ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் கிராஸ் கொடுத்து இதே போல் கட் பண்ணி பாருங்களேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளங்கிறது வரவே வராது.
இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சில் கட் பண்ணி இப்படி கிராஸாக பெண்ட் எடுங்க. அந்த ஷோல்டர்ட்டையும் வந்து ஒரு 1/4 இன்ச்சில் கட் பண்ணி இப்படி கிராஸாக அப்படி பெண்ட் எடுக்கும் பொழுது அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். பின்கழுத்து நீங்கள் எவ்வளோ இறக்க வேணாலும் வச்சுக்கலாம், முன்கழுத்து எவ்வளோ இறக்க வச்சாலும் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரவே வராது. நான் இப்படி தான் வந்து ஷோல்டர் ரொம்ப லூஸ் ப்ராப்ளம் வருதுன்னு யாராவது சொல்லி கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா நான் இந்த ஐடியா தான் பயன்படுத்துவேன். இப்போ ஆம்கோல் சுற்றளவு கட் பண்ணியாச்சுங்களா. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இடையில இப்படி கட் பண்ணிக்கிங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இப்போ இதே போல் நீங்கள் கட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டும் ஒரே டைம்லேயே நீங்கள் கட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு கட்டிங் வீடியோ மட்டும் இன்னும் தனியாக நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள் இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி இப்படி கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வருது வருதுன்னு அதிகமாக உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்படி நீங்கள் இந்த ஐடியா பயன்படுத்தி பாருங்களேன். உங்களுக்கு கழுத்து முன்கழுத்து எவ்வளோ வேணாலும் அகட்டிக்கலாம் நீங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள் நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுறேன். அப்படியே கட் பண்ணி வர வர இந்த தையலோடய இப்படி வந்துடணும், அவ்வளோதான். இப்படி நீங்கள் கட் பண்ணும் பொழுது அவங்க கொக்கி போடும் பொழுது கொஞ்சம் முன்கழுத்தை அப்படி தள்ளி போடுவாங்க. அப்படி தள்ளி போடும் பொழுது கழுத்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும், அந்த ஷோல்டர் வந்து கழுண்டு விழுகவே விழுகாது. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் 1/2 இன்ச் தள்ளி ரவுண்ட் ஷேப் யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதுலேருந்து அப்படியே வளைச்சி கொடுங்க. இங்கே இருந்தால் நீங்கள் வளைக்கணும். இப்படி நல்லா ரவுண்டாக வந்து ஷேப் நல்லா குடைஞ்சே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்கழுத்தும் பார்க்குற ரவுண்டாக அழகாக இருக்கும், ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளமும் வராது. பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக நல்லா நான் குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க, ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இப்போ இந்த ஆம்கோல்கிட்டையும் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சுக்கு அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு பார்ட்டில். இப்படி கட் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து ஆம்கோல்கிட்ட சுருக்கங்கிறது வரவே வராது. இப்போ நான் நெக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் கப் ஷேப் வந்து தச்சு முடித்த ப்ளவுஸில் இவங்க அமுக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸாக இருந்தாலும் காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் தச்சு கொடுக்குறீங்க. இது வந்து பாருங்கள் கப் ஷேப்பே அமுக்கமாக இருக்குது, ரொம்ப அமுக்கமாக இருக்குன்றிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ இதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இதே போல் வந்து கஸ்டமர் தச்ச ப்ளவுஸில் எனக்கு கப் ஷேப் அமுக்கமாக இருக்குங்க, ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஐடியாவை பயன்படுத்துங்க. இப்போ வாங்க அயன் பாக்ஸ் நான் போட்டுக்கிறேன். அயன் பாக்ஸில் எப்படி நம்ம இந்த முன் ஷேப் மட்டும் எப்படி அயன் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட நான் இப்போ கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். கப் ஷேப் வந்து ஷார்ப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் அயன் பாக்ஸ் போட்டுட்டாங்களா, போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு ஹீட் ஏறின பிறகு இப்போ இந்த டாட் இருக்குங்களே, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டு டாட்டை, இந்த மெயின் டாட் இருக்குங்களா, இந்த மெயின் டாட்டை இப்படி நல்லா பாருங்கள். இது ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் தான், நம்ம ஹீட் அதிகமானால் தானே ஆஃப் ஆகிடும். இந்த மெயின் டாட்டை இப்படி இதே போல் வச்சு அயன் பண்ணுங்கள் நல்லா. இப்படி அயன் பண்ணிடுறீங்களா, அயன் பண்ணிவிட்டு அடுத்து சென்டர் கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் வர டாட் தெரியுதுங்களே, அதை நல்லா இப்படி அயன் பண்ணிக்கிங்க. இதை நல்லா இப்படி அயன் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் டாட்டு, இந்த ஆம்கோல் டாட்டையும் நல்லா அப்படி தேய்ங்க. அந்த 3 டாட்டையும் நல்லா அப்படி அயன் பண்ணிக்கிங்க. இப்படி நீங்கள் அயன் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். உங்கள் தண்ணியில் போட்டாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ எடுத்து காட்டுது பாருங்கள். இதே போல் யாராவது கப் ஷேப் வந்து அமுக்கமாக இருக்குன்னு தச்ச ப்ளவுஸில் சொன்னாங்கன்னா நீங்கள் அயன் பாக்ஸில் அந்த 3 டாட்டையும் அயன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க எத்தனை டைம் தண்ணியில் நினச்சாலும் சரி போடும் பொழுது அவங்களுக்கு கப் ஷேப் வந்து பார்க்குறதுக்கு எடுப்பாக நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.